வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, OB27 அட்வான்ஸர் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ MB அட்வான்ஸ் சர்வர் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாமா வேண்டாமா சொல்லிட்டு போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருக்குமா இல்லையன்றதை பார்க்க போகிறோம். அதோட ஆக்டிவேஷன் கோட் பற்றியும் பார்க்க போகிறோம். எதாவது வந்து OB27 வந்து சேஞ்சஸ் வந்திருக்கு, எதாவது வந்து புதுசாக வந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். நியூ கேரக்டரு, பெட்டு, அதோடு பார்த்தோம்னா இந்த ட்ரைனிங் கிரவுண்டு, இதை பற்றிலாம் அப்படி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண்ணும் புரியாதுன்றதை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோக்கு மெயினாக ஒரு லைக்கும் கொடுத்துட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அட்வான்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம அட்வான்ஸ் சர்வர் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்லேருந்து எதாவது வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஓகேங்களா, அட்வான்ஸ் சர்வர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகே. ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு தான் வந்து அதே போல் கிடச்சிருக்கும். அதே போல் எல்லாருக்கும் கிடச்சிருக்காது, ஒரு சிலருக்கு தான் லிமிட்டெட் நம்பர் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோடு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அட்வான்ஸ் சர்வர் வந்து 701 MB கிட்ட வருது எனக்கு. ஸோ மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேனல் சொல்ல தெரியல, அவ்வளோதான் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. 700 MB அட்வான்ஸ் சர்வர் அப்படின்றது பார்த்துக்குங்க. ஓகேங்களா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தான், உங்கள் டேட்டா டாட்டா காட்டுறது தான் மிச்சம். ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணாதீங்க. சரி, ஏன் அப்படின்னா அட்வான்ஸ் சர்வர் போனீங்க அப்படின்னா கூட உள்ளே போகும், பட் ஆக்டிவேஷன் கோடு கேட்கும். ஆக்டிவேஷன் கோடு வந்து இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்றது சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 2 or 1 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 1 minute ஆகும். உள்ளே வந்ததும் பார்த்தோம்னா நம்மளுமே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோலே. அதே போல் உங்களுக்கு நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தான் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணியாச்சு, 700 MB கொடுத்து வந்தது பார்த்தோம்னா உங்களுக்கு கெஸ்ட்டை கொண்டு இருந்துச்சு, கொடுத்த அப்படின்னா ஆக்டிவேஷன் கோடு தான் வந்து கேட்குது. ஓகேங்களா, எங்களுக்குமே வந்து ஆக்டிவேஷன் கோடு வந்து வரல. ஸோ மேபி உங்களுக்கு யாருக்காச்சும் வந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா நமக்கு, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க. உங்களுக்கு யாராச்சும் அட்வான்ஸ் சர்வர் கிடைச்சது, அட்வான்ஸ் சர்வர் ஒரு ஆக்டிவேஷன் கோடு கிடைச்சது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் போட்டுவிடுங்க, நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். மற்றபடி நமக்குமே வந்து அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கல, ஆக்டிவேஷன் கோடும் கிடைக்கலன்றதை சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, அதோட அட்வான்ஸ் சர்வர் பார்த்து அப்படின்னா இந்த ஒரு பெட்டு தான் வந்து வந்திருக்கு. நம்ம பார்த்தது போல் ஏலியன் பெட் அப்படியே தான் வந்து வந்துருக்கு பாருங்க. அது வந்து அது ஒரு இதுவில் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஃபைவ் உள்ள கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபோனை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஏலியன் பெட்டு கூட. ஸோ இது போல் தான் வந்து இருக்க போகுது. அதோட இந்த லாபி மாதிரி ஒரு லுக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணல, அது நார்மலாக தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க இந்த ஏலியன் பெட்டை நம்ம பார்த்தது போல் வந்து வந்துருக்குது. நம்ம பார்த்துருந்த அனைத்து அப்டேட்டும் வந்து அதே போல் வந்து வந்துருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட பார்த்து அப்படின்னா நமக்கு உள்ள அந்த ஏலியன் பெட் வந்து கொடுத்துருக்காங்க நார்மல் ஸ்டோரில். ஸ்டோர்லேயே அந்தபடி சொல்கிற அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை, நார்மலாக எப்படி இருக்குது அதே போல் தான் வந்து இருக்குது. ஸோ ஒரு சில தவிர ஓகேங்களா, இந்த நியூவாக வந்து இந்த பெட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஸ்டோரில் இருக்கிறதுல அப்படியே இருக்குது. இமோட்டு இன்னொரு சேஞ்சஸ் கேம் பிளேல வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். OB27 இப்போதைக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா, அட்வான்ஸ் சர்வரில் அந்த ஏலியன் பெட்டு அது தான். அதோடு பார்த்தோம்னா மிஷின் கன் வந்து வரப்போது தான் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மிஷின் கன் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்களே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், அந்த ஒரு மிஷின் கன்னும் இப்போ பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதோட USB 2.0 வந்து கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து யூஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அதுவும் வந்து டபுளாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் போச்சு. அதோட மிஷின் கன் ஓகேங்களா, இதுதான் அந்த மிஷின் கன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. நார்மலாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு அந்த சப்மிஷின் கன் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஏர் ட்ராப் ஏதோ சம்திங் கிடைக்கும் இல்லைங்களா, அது போல் தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மிஷின் கன் வந்து வந்திருக்கு. அதோட ட்ரைனிங் கிரௌண்டோட ஒரு சேஞ்சஸ் வந்து சொல்லி வந்தோம் இல்லைங்களா, அதே போல் ட்ரைனிங் கிரௌண்டோட ஒரு சேஞ்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ட்ரைனிங் கிரௌண்டோட ஒரு சேஞ்சஸ் வந்து பார்த்துங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட லைட் வந்து ஒரு இதுவாக வந்து கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது ட்ரைனிங் கிரௌண்ட் பொறுத்தளவில். OB27 அட்வான்ஸ் அளவில் ட்ரைனிங் ரோடு இப்படி தான் வந்து இருக்க போதுன்றது பார்த்துங்க. ஃபைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்குது, ஜாயின் கொடுத்த அப்படின்னா நம்ம வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா தான் இருக்குது. இதுவும் பொறுத்தளவில் இந்த ஒரு சேஞ்சஸும் வேறு லெவல் கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு யாருக்காச்சும் ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் கிடைச்சதா, அட்வான்ஸ் சர்வரோட ஆக்டிவேஷன் கோடும் கிடைச்சது அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. ரியலாக போடுங்க, ஃபேக்காக போட்டு விடாதீங்க. நீங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம வீடியோ போட்டு அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருந்து அப்படின்னா கமெண்டில் போட்டு விடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். ரியலாக வந்து போடுங்க, ஃபேக்காக போட வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறோம். அதோட ஆக்டிவேஷன் கோடு ஆக்டிவேஷன் கோடும் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நண்பா, நான் போன வீடியோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிவிட்டோம். ஆக்டிவேஷன் கோடு வந்து எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம், பட் எல்லாருமே வந்து கிடைக்காது, லிமிட்டட் ஆஃப் நம்பர் தான் வந்து அட்வான்ஸ் சர்வர் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. அதோட ஆக்டிவேஷன் கோடு வந்து ஒரு சிலர் தான் வந்து கிடைச்சிருக்குது. ஓகேங்களா, எல்லாருக்குமே வந்து கிடைக்காது, ஒரு ஆக்டிவேஷன் கோடு ஒருத்தர் தான் அதே போல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். சப்போஸ் எனக்கு வந்து இருந்துச்சு ஆக்டிவேஷன் கோடு அப்படின்னா கூட என்னால் மட்டும் யூஸ் பண்ண முடியும். ஒரு ஆக்டிவேஷன் கோடு ஒரு பிளேயர் தான் நண்பா யூஸ் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ஆக்டிவேஷன் கோடு கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் அது தெளிவாக சொல்லிக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா கேமில் போகும்போது இது போல் வந்து ஆண்ட்ராய்டு கேரக்டர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் அட்வான்ஸ் சர்வர் OB27 இது போல் வந்து கொடுத்துருக்காங்க. கேம் ஸ்டார்ட் ஆகிற இடத்த நியூ லுக்கில் லாபி மாரி வந்து இதுவும் கொடுத்துருக்காங்க கேம் ஸ்டார்டிங் ஸ்க்ரீனில். ஓகேங்களா, இதுவும் பார்த்துக்கங்க. ஆண்ட்ராய்டு கேரக்டரும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்க்கலாம்.
அதோடு நம்ம சொன்னது போல் பார்த்தோம்னா இமோட்டு கேமோட சேஞ்சஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட் வீடியோவில். நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டு வீடியோஸ் வந்து செக் பண்ணி பார்த்துங்க அப்பப்போ அப்படின்றது சொல்கிறோம். டுடே நைட் அப்டேட்டில் வந்து ஓவரால் எல்லா அப்டேட்டும் வந்து கொடுப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வராது. நம்ம சேனல் வீடியோ கம்யூனிட்டி போஸ்ட்லாம் அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துங்க. வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். லிமிட்டட் வீடியோவில் இருக்குது, ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேங்களா? அதோட எலைட் ஆண்ட்ரியோ நமக்கு 2.0 இல்லை நியூ ஆண்ட்ரியோ கூட சொல்லலாம். இந்த ஒரு ஆண்ட்ரியோ பார்த்தோம்னா எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்துங்க. வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. தலைவனுக்கு லுக்கெலாம் பார்த்து அப்படின்னா செம்மையாகவே இருக்குது. ஸோ ஒரு அனிமேஷனுக்குலாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இதோட பவர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி டீட்டெயிலாக வந்து நம்ம உங்களுக்கு சொல்லியிருப்போம். இப்போதைக்கு எந்தெந்த கேரக்டர் வந்து வந்துருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? எலைட் ஆண்ட்ரி வந்து வந்துருக்குது 2.0 சொன்னது போல் பார்த்து அப்படின்னா இந்த கேரக்டரும் வேறு லெவலில் வந்து இருக்குது. ஸோ செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி தரையில் கொடுத்து ஏதோ கன் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பிங்க் கலரில் அந்த ஒரு எஃபெக்ட் அனிமேஷனுக்குள்ள வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாகவே இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா அதே போல் ஒரு மேல் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு மேல் கேரக்டர் பார்த்து அப்படின்னா வரலன்னு நினைக்கிறேன். பட் இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருந்துச்சு பார்த்துருந்தோம். அந்த மேல் கேரக்டர் வந்து பார்த்து அப்படின்னா வரல. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா ஃபீமேல் கேரக்டர் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு கேரக்டரும் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரியூ இப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எலைட் ஆண்ட்ரியூ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதோடு பார்த்தோம்னா கொரோனா கேரக்டரோட பவர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை பவர் வந்து கம்மி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணல. அதோட டைமிங் மட்டும் வந்து கொரோனா கேரக்டர் எடுத்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதோட டைமிங் வந்து லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து நமக்கு அந்த கேரக்டரோட பவரில் வந்து எதுவும் சேஞ்சும் பண்ணல. ரொம்ப நம்ம நினச்சது போல வந்து சேஞ்ச் பண்ணல. அதோட கேரக்டரோட பவர் டைமிங் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்தோம்னா அந்த கேரக்டர் லிஸ்ட் பார்த்தோம்னா இது போலே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் கேரக்டர் லிஸ்ட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதோட நியூ ஃபீமேல் கேரக்டர் பார்த்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு மேல் கேரக்டர் வரதான் இருந்துச்சு நியூவாக, அந்த ஒரு கேரக்டர் வரல போல் மேல் கேரக்டர். இந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் பார்த்துங்க ஒரு மாதிரி சர்வ் போர்டு மலை ஏறி நம்ம அந்த வானத்தில் பறக்க போகிறோம் இல்லைங்களா, ஃப்ரைட்டை விட்டு அதுபோல் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி தண்ணி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே பார்க்கும்போது, வாட்டர் மாதிரி. ஸோ செம்மையாக இருக்குது. இந்த ஒரு அனிமேஷன் லுக்கும் கேரக்டரும் பொறுத்தளவில் வேறு லெவலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அதோட பவர் வந்து ஷோ ஆகும், நார்மலாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்துங்க என்ன பவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எடிட்டிங்கில் கொஞ்சம் சின்னதாக தெரியுதுப்பா, வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா? சைடில் அதோட பவர் வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறோம் இதோட பவர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு OB27 இவ்வளோ சேஞ்சஸ் வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இன்னுமே அப்டேட்லாம் வந்து வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வராது. நம்ம சேனல் செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறோம். அதோட OB27 ஒரு மேல் கேரக்டர் வரதான் இருந்துச்சு நியூவாக பார்த்தோம்னா, அந்த ஒரு கேரக்டர் வரல. இருந்தாலும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் OB27 பார்த்துருந்தோம். ஃபீமேல் கேரக்டரு ஆண்ட்ரியூ 2.0, அதோட நியூ பெட்டு ஸ்டோர் பற்றி பார்த்துருந்தோம். ட்ரைனிங் ரோட் சேஞ்சஸ், நியூ கன்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். இனிமேல் ஒரு வீடியோவில் இமோட்டில் வந்து எது போல் வந்து வந்திருக்குது, இன்னும் கேம் மோடு, அதோட பார்த்தீங்கன்னா கேமில் எது போல் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டுடே நைட் அப்டேட் வீடியோ வந்து வரும். ஓகேங்களா? அது வந்து பார்த்துங்க. அதோட பார்த்து அப்படின்னா நம்ம சேனலில் அகெயின் சொல்லிக்கிறேன், ஸோ யார் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம சேனலில் கண்டிப்பாக கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளமாக இருக்குது. வீடியோஸ் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம சேனல் சொல்ல வந்து செக் பண்ணி பார்த்துங்க நார்மலாக. அதோட உங்களுக்கு யாருக்காச்சும் அட்வான்ஸ் சர்வர் வந்து கிடச்சிருந்துச்சா அப்படின்றதும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. கிடச்சிருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ரியலாக இருந்தால் மட்டும் போட்டு விடுங்க, யாரும் ஃபேக்காக போட வேண்டாம். நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம், நீங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படி தான் பண்ணலாம். ஏன்னா நம்ம வீடியோ போட அப்படின்னா நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு இதுவும் தான். ஓகேங்களா? அதோட பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து அட்வான்ஸ் சர்வர் டைமண்ட்ஸு இல்லை கிஃப்ட் ஆன முடியுமா, இல்லை டைமண்ட் சென்ட் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்லி அட்வான்ஸ் சர்வர் மட்டும் தான் அந்த டைமண்ட் வந்து யூஸ் ஆகும், வேறு எத்தையுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதோட பார்த்து அப்படின்னா நமக்கு அட்வான்ஸ் சர்வர் தனி, ஃப்ரீ ஃபயர் தனி. நார்மலாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அந்த அக்கௌண்ட்டு கொடுத்து அப்படியே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எப்படியோ அது போல. ஓகேங்களா? தனித்தனி, அதையும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody